ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வாழைக்காய் வச்சு வாழைக்காய் கோஃப்தா பிரியாணி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இதை நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வாழைக்காய் தண்ணியில் வேகட்டும். நம்ம இப்போ வாழைக்காய் கோஃப்தா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கால் கப்பு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன், சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு மூணு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பொட்டுக்கலை நல்லா அரைச்சிட்டேன், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காய் எல்லாமே அதில் உடச்சி சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்ட போகிறோம், அதனால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. தோல் எடுத்துட்டு நம்ம வாழைக்காய்லாம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி பெந்தளவுக்கு அரைச்சா போதும் பாருங்கள். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வாழைக்காய்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம கோலாலாம் உருட்டிட்டேன். இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க உருண்டைகள்லாம் போட்டு பொரிச்சிடலாம். நம்ம கோலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, புதினா கொஞ்சம், தேங்காய் பால் ஒரு டம்ளர், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூனு, பட்டை நாலு துண்டு, கிராம்பு ஆறு, ரெண்டு ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு மூணு எடுத்திருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன், இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ரைஸை பாதி வேக்காடு வேக வச்சுக்கணும், அதனால் இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புதினா தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மெல்லாம் போகணும். ஆனால் மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல். நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க கோலா உருண்டை அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கோலாலாம் போட்டோம். நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பாதி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரைஸ் அடித்து வச்சுருக்கோம்னா அதை பாதி போடுறேன். ஒரு லேயர் அரிசி போடுவோம். எடுத்து வச்சுக்க பேலன்ஸ் கோலாவும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட சேருங்க. பேலன்ஸ் அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம அரிசி பாதி எந்திரிச்சு, அதனால் ஒரு பத்து நிமிஷம் போதும். சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வேக விடலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், தண்ணியில் கலந்துருக்கேன் ஒரு பிஞ்சு தான். இதை லைட்டாக கொஞ்சம் ஊற்றி விடுங்க இந்த கலருக்காக. நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரைஸ் எல்லாம் பொல பொலன்னு வெந்திருக்கு பாருங்க. நல்ல நீட்டு நீட்டமாக இருக்குது நம்ம ரைஸு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட வாழைக்காய் கோஃப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம கோஃப்தாலாம் அப்படி அப்படியே இருக்குது, அழகாக இருக்கும். நம்ம பிரியாணியும் நல்லா பொல பொலன் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.